ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிபிஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் பேட்டிஸ். இதுதான் வந்து டுடேஸ் ரெசிபி. இது செய்கிறது வந்து ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே வந்து பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் பேட்டிஸ் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு கப் மைதா மாவு எடுத்துருக்கோம். இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 16 டேபிள் ஸ்பூன். சின்ன கப்பில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. இது எதுக்கு நாங்கள் அப்புறமா சொல்கிறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், 2 இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு போட்டு இது எல்லாத்தையும் ஒரு டோவாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு சாஃப்ட் டோவாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டிஸை வந்து நீங்கள் பேக் கூட பண்ணலாம், ஃப்ரை கூட பண்ணலாம். டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் மெத்தட் எல்லாமே வந்து சேம் தான். வெறும் ஃப்ரை பண்ணுற இதில் வந்து ஃப்ரை பண்ணுவோம். பேக் பண்ணால் வந்து அது பப்ஸ் மாதிரி. நாங்கள் வந்து பேக் பண்ணுறத உங்களுக்கு காமிப்போம், ஃப்ரை பண்ணுறதும் உங்களுக்கு காமிப்போம். எப்படி பண்ணோன்னு வந்து ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக நாங்கள் ரெண்டுமே வந்து காட்டுறோம் உங்களுக்கு. ஃப்ரை பண்ணி கூட பிரேக் பண்ணி கூட காட்டுறோம் உங்களுக்கு. நாங்கள் வந்து ஒரு கப் மாவு தான் எடுத்துருக்கோம். அது கம்மி தான், ஏன்னா வந்து எனக்கு நான் என்னோடய அம்மா நான் அப்புறமா வந்து என் தம்பி மட்டும்தான் சாப்பிடுவோம். நாங்கள் இதை செஞ்சதை விட நீங்கள் டபுளாக எடுக்கணும்னா நாங்கள் சொன்ன எல்லா குவான்டிட்டியும் கொஞ்சம் டபுளாக எடுங்க. இங்கே பாருங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் இது 10 to 15 minutes, 25 minutes வரைக்கும் விட்டுடலாம். அது வரைக்கும் நாங்கள் ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு ஆனியன், ஒரு இது பெரிய சைஸ் ஆனியன், இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஆனியன்ஸை வந்து மெலிசாக கட் பண்ணி ஆயிடுச்சு. கொத்தமல்லி கூட இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி. நீங்கள் பச்சை மிளகா வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆனால் வந்து நாங்கள் வந்து மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுவோம், ஏன்னா வந்து எங்கள் தம்பி சாப்பிட மாட்டான். இங்கே பாருங்கள் நாங்கள் ஃபில்லிங்ஸ் என்னென்ன எடுத்துருக்கோம் பாருங்கள். இது வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சோண்டு புதினா, இது சாரி கொத்தமல்லி, இது கொஞ்சோண்டு எடுத்துருக்கோம். இது வந்து பொடிக்கறி, கீமானு கூட சொல்லுவாங்க. இதுவும் கொஞ்சோண்டு எடுத்துருக்கோம். வாங்க ஸ்டஃபிங் குக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் பேன் சூடான அப்புறமா வந்து நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் ஆயில் சூடாயிடுச்சு, இதில் விட்டு வச்சுருந்தோம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். எல்லா ஆனியனும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆனியன் ஆட் பண்ணுற டைமிங்லேயே வந்து பொடிக்கறி கூட ஆட் பண்ணிவிடுங்க, ஏன்னா வந்து ரெண்டுமே ஒரே டைமிங்கில் தான் குக் ஆகும். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இதுவும் வந்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுங்க. நாங்கள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இதுவும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இது உள்ள தண்ணி எல்லாமே வந்து ட்ரை ஆகிடணும். இந்த மாதிரி லாஸ்ட்டில் நாங்கள் வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லி போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஸ்டஃபிங்ஸ் ரெடி. இது கூல் ஆகணும், அது வரைக்கும் நாங்கள் பேட்டிஸ் ரெடி பண்ணிடலாம். நாங்கள் வந்து ஆல்ரெடியாக சொன்னோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், பேக் கூட பண்ணுவோம், ஃப்ரை கூட பண்ணுவோம். பேக்கிங்க்கான ப்ராசஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். நாங்கள் ஸ்டவ்வில் தான் பேக் பண்ண போகிறோம், அவனில் இல்லை. இந்த மாதிரி இதாச்சும் திக்கான பேனில் சார்கோல் இல்லைன்னா உப்பு போட்டு ப்ரீஹீட்காக மூடி வச்சுடுங்க.
அது வரைக்கும் நாங்கள் பேட்டிஸ் ரெடி பண்ணலாம். ஃப்ளேமை வந்து லோவில் வைங்க. இப்போ வாங்க நாங்கள் பேட்டிஸ் ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பாலை எடுத்து, டஸ்டிங்காக வந்து மாவு யூஸ் பண்ணாதீங்க, கீழே ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இது ஃபுல் சர்ஃபேஸ் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஊட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு டோலே எத்தனை ஆகுதோ அத்தனை பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், எல்லா தயம் இந்த மாதிரி உருட்டிட்டோம். இப்போ நாங்கள் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சமாக வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுங்கள். ரெண்டு டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கண்டென்சி வந்து இதோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு ஷீட்டை எடுத்து வச்சுட்டு அது மேலே நாங்கள் செஞ்சு வச்சு இந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஈக்குவலாக வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்போ அது மேலே இன்னொரு ஷீட் வச்சு அது மேலே திருப்பி இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணுங்கள். அப்புறம் அதுக்கு மேலே இன்னொன்று, அது மேலேயும் இது சேம் ப்ராசஸ் தான். இதே மாதிரி நீங்கள் ஒன் பை ஒன்னாக வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிடுங்க. இதுதான் வந்து லாஸ்ட் லேயர். இதை கூட மேலே ப்ரெஷ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ண அப்புறமா இந்த மாதிரி ஷேப் வந்த அப்புறமா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், நாங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ ஒன்று எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. சைட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், நடுவில் இந்த மாதிரி ஸ்டஃபிங்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு தண்ணி போட்டு இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பேட்டிஸ் ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் வந்து சூடாயிடுச்சு. இப்போ நாங்கள் பேட்டிஸ் ரெண்டு சைடும் வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிராக்டிஸ் ரெடி. இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நல்ல சட்னியும் சாஸோட சர்வ் பண்ண போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா